viewers, na Bina, idu Bina's kitchen. இன்னைக்கு நான் காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேன் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில். அதுக்கு தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு 1 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கொஞ்சம் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன், சால்ட்டு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கலாம். தண்ணி ஊத்திக்கலாம், நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாங்க. இத பாருங்க, நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டுடலாம். போட்டு எல்லாத்தையும் பிசிறி வச்சிடலாம். வச்சு ஒரு 1/2 ஹவர் அப்படியே ஊறிடுச்சுன்னா நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஏன்னா வெறும் இது மட்டும்தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். சில்லி இது காலிஃப்ளவர் அப்படிலாம் இல்லை. சாப்பாட்டுக்கு நல்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு, குழந்தைகளுக்கு காரம் இல்லாமல் செய்து காமிக்க போகிறேன். இது ஒரு 30 மினிட்ஸ் ஊறட்டும். ஹலோ வியூவர்ஸ், பாருங்கள் காலிஃப்ளவர் வந்து 30 மினிட்ஸு நல்லா ஊறிடுச்சு. நான் வந்து இதில் வந்து கார்ன்ஃப்ளவரெல்லாம் போடல, மைதா மாவு ப்ளஸ்ஸு அரிசி மாவு தான் போட்டிருக்கேன். காரம் போட்டிருக்கேன், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அதனால் நல்ல ரெட் கலரில் இருக்குது. குழந்தைகளுக்காக இது நம்ம செஞ்சு தந்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. என்ன சாப்பாடு, ரசம் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது சாஸ் தொட்டு சாப்பிட்லாம், சும்மா கூட நல்லா சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடுக்கும் தொட்டுக்கும் சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.